திராவிட இயக்கங்களை ஊழலின் உறைவிடம் என்று தொடர்ச்சியாக விமர்சிப்பவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திமுகவின் வலுவான ஓட்டு வங்கியாக கருதப்படும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் கடுமையாக விமர்சித்தார். சாத்தானின் குழந்தைகள் என்றும் செருப்பை கழட்டி அடிப்பேன் எனவும் காட்டமாக கூறினார். விமர்சனங்கள் எழுந்தபோதும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை விமர்சிப்பதை தொடர்ந்தார் சீமான். இந்த சூழலில்தான் காயல்பட்டினத்தில் பேசிய சீமான், முஸ்லிம்களுக்கு நான் எதிரி போல விமர்சிக்கிறார்கள், அது உண்மை இல்லை என்றார். முஸ்லிம்களை விமர்சித்தது காலம் காலமாக இருந்த வலியின் உணர்வுதான். பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பில் கூட முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன். எப்போது அவர்கள் என்னை நம்புவார்களோ தெரியவில்லை. தமிழகத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் போட்டியிடுவதாக சொல்கிறார்கள். அது நடந்தால் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன். அப்போதாவது முஸ்லிம்கள் என்னை நம்ப வேண்டும் என சீமான் கூறினார். ஓட்டு வங்கியை நினைத்தே சீமான் இப்படி யூட்டர்ன் அடித்ததாக அவரது கட்சி நிர்வாகி ஒருவர் கூறினார். சீமான் பெற்று வந்த ஓட்டுகளில் பெரும்பாலானவை முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுடையது. ஏதோ ஒரு பின்புலத்தில் தாறுமாறாக பேசியதும் ஒட்டுமொத்த முஸ்லிம் கிறிஸ்தவர்களும் சீமானுக்கு எதிராக திரும்பிவிட்டனர். அதனால் இருக்கும் ஓட்டுகளையும் இழந்து விடுவோமோ என்று அவருக்கு பயம் வந்துவிட்டது. எனவே சிறுபான்மையினருக்கு பிடிக்காதவராக சித்தரிக்கப்பட்டுள்ள பிரதமர் மோடியையும் பாரதிய ஜனதாவையும் எதிர்த்து பேசியுள்ளார். ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட மாட்டார் என தெரிந்து கொண்ட பிறகுதான் அவரை எதிர்த்து நிற்பதாக பேசியிருக்கிறார். ஒருவேளை அது நடந்தாலும் சீமான் அங்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அந்த நிர்வாகி கூறினார்.